மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கு ஒரு சாம்பிள் டயட் பிளான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஒரு ஜென்ரலான ஒரு லைஃப் ஸ்டைல்ன்றது ரொம்ப முக்கியம். அது இந்த டயட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு சாம்பிள் ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை, உங்களோட மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிறது, உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இது மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்காக மட்டும் இல்லை, ஜென்ரலாக எல்லாருமே கூட யூஸ் பண்ணலாம். மியூக்கஸ்லெஸ் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த புக்கை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மியூக்கஸ்லெஸ் டயட்டை ஃபுல்லாக ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்கள் உடல்நிலை மோசமாக இருந்துச்சுனாலும் சரி, இல்லைன்னா ஆரோக்கியமாகவே இருந்தாலும் எந்த அளவுக்கு உங்கள் உடம்பு ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்றதை பொறுத்து தான். அது 2 வாரமா, 4 வருஷமா, 3 மாதமா அப்படின்றது உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஓகே, முதல்ல நாளைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கே பிளான் பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாக தூங்க போகணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் சீக்கிரம் தூங்க போகணும் அது இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது நீங்கள் சீக்கிரம் தூங்க போனால் தான் உங்களால் காலையில் எழுந்திரிக்க முடியும். நைட்டு லேட்டாக போயிட்டு காலையில் எழுந்திரிக்க முடியாது. ஸோ 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுருங்க, இல்லைனா 6 to, அது ரொம்ப அழியாராக இருக்குது அப்படின்னா 6 to 7:30. 8 மணின்றது ரொம்ப லேட். 8 மணிக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். 6 to 7 ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சளவு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். 6 to 7 சாப்பிட்டுட்டிங்கன்னா பெஸ்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா அதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கணும். 9 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7 நீங்கள் சாப்பிட்ருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட தூக்கம் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கெட்ட கெட்ட கனவு வரும், பயம் வரும், படுத்திருப்பீங்க, தூக்கம் வராது. ஸோ ஏன்னா உடம்புல சாப்பிட்ட சாப்பாடு எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கும். அது ஆக்ஷனாக போகாமல் அது கனவாக உங்களுக்கு வந்துட்ருக்கும். ஸோ அது தேவையில்லாத வேலை. இருட்டாக இருக்குது அப்படின்னா அது நம்ம தூங்க போகணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம். ஸோ அப்போ கண்டிப்பாக தூங்கணும். சூரியன் இல்லாதப்போ உடம்புல அவ்வளோ சக்தி இருக்காது. ஸோ சூரியன் மறைய போகிற டைமுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். நீங்கள் அப்படி சாப்பிடக்கூடிய உணவு உணவாக இருக்கணும், சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும். கண்ட கண்ட ஜங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, நைட்டு சீக்கிரமாக படுத்தாச்சு. ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். முடிஞ்சால் ஒரு 3, 3:30, 4 அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப 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 சூப்பர். உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் சீக்கிரமாகவே உங்களோட டேவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்னா அதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும், படிக்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும், வீட்டில் ஏதாவது சின்ன வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். சீக்கிரமாக எந்திரிச்சிட்டிங்கன்னா மைண்டு நல்லா செம்ம கிளியராக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிக்க முடியாது, டைம் இல்லை, நைட்டு லேட் ஆயிரும் அப்படின்ற எக்ஸ்கியூசஸ்லாம் வேணாம். நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம நேரில் போய் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, எல்லாமே ரொம்ப எளிமையாயிடுச்சு. ஸோ ஃபோன் கால்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப லேட் நைட்டில் வருதுன்னா அந்த மாதிரி கால்ஸை அட்டன் பண்ணாதீங்க, சொல்லிடுங்க இந்த மாதிரி டைமுக்கு மேலே அட்டன் பண்ண மாட்டேன், எமர்ஜென்சி மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கடைக்கு போகிறதா இருக்கலாம், வேறு ஏதாவது வேலைகளாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசு வச்சு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப தலைபோகிற வேலையாக இருக்குனாலும் ஏதாவது பேப்பர் ஒர்க் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்குனாலும் நீங்கள் நைட்டு பார்க்குறத விட காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அமைதியாக இருக்கும். 7-8 எப்படியும் சவுண்டெல்லாம் இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதனால் என்னென்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நீளமாக போகும், ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அவசர அவசரமாக இருக்காது, நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு டேவாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனையும் பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு பல் விளக்குறது, பல் பொடியில் விளக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆயில் பில்லிங் பண்ணுறதா கூட பண்ணலாம், செக் எண்ணெய் யூஸ் பண்ணி ஆயில் பில்லிங் பண்ணால் அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து குளிக்கிறது, கொஞ்சம் பச்சை தண்ணியில் குளிங்க, சூடான தண்ணியில் குளிக்க வேணாம். பச்சை தண்ணியில் குளிக்கும்போது கொஞ்சம்
நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் பாடி டெம்பரேச்சரோட அது கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப குளிர்காலத்தில் ஐஸ் மாதிரி தண்ணியில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சுடு தண்ணி இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணி அதோடய டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சமாக ஏற்றிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். தலைக்கு தான் குளிக்கணும், இல்லை முடிஞ்ச அளவு கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சோப்பாக இருக்கலாம், ப்ரெஷ்ஷாக இருக்கலாம், ஷாம்புவாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற உணவு முதற்கொண்டு, ஸோ அதுதான் ஜங்க் ஃபுட். ஸோ அதுங்களையும் அவாய்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் டெய்லி லைஃப்பில், ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். குளிச்சுட்டு சாப்பிட்றது, காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் லைட்டான உணவாக இருந்தால் பரவாயில்ல, பொதுவாக நீராகாரமாக இருந்தால் பெஸ்ட்டு. அதுக்கு வந்து காலையில் ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா காலையில் வந்துட்டு உடம்புல எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இளம் பசி தான் வரும். ஸோ அந்த டைமுக்கு கொஞ்சம் லைட்டான ஒரு ஃபுட்டே சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸஸ் அந்த மாதிரினா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா வேலைக்கு போகும்போது உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும், மந்தமாலாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் தண்ணி உடம்புலேயே இருக்கும். நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு சோர்வாலாம் இருக்காது, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓ இல்லை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக பசி வருது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஸ்மூதி மாதிரி குடிங்க, கொஞ்சம் திக்கான ஜூஸ் மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அதுவும் அவ்வளோ சீக்கிரமாக பசி எடுத்துடுது, அதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் நட்ஸ் யூஸ் பண்ணலாம். நைட்டு நட்ஸ், பாதாம், பிஸ்தா இதுன்னு இருக்குது. எது வேலை கம்மியாக இருக்கோ கரெக்டான கடையாக பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயம், உங்களுக்கு பிடிச்சதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை அந்த ஸ்மூதியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பசி தாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா போதும். இப்போது இதுலையே உங்களுக்கு வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சினையும் அவ்வளோ பசிக்காது, காலையில் சாப்பாடு அவ்வளோ பசிக்காது. உங்களுக்கு பசிக்கலைன்னா நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே வேலைக்கு போன அப்புறமா பசிக்கும். ஆக்சுவலி பசி எடுத்தால் தான் சாப்பிட்ணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறது ஒரு ப்ராப்ளம், 8 மணிக்கெலாம் பசிக்கலை அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 7 மணிக்கு எழுந்திரிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற அளவு கரெக்டாக பசி வந்துடும், இங்கே போகும்போது சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மிக்கோசிஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ஜூஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கலாம், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதை போட்டு. நார்மல் டயட்டில் இருக்கவங்க இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, இந்த ஜூஸ் கூடயே 2 முட்டையோ அந்த மாதிரி நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு அதில் ஒரு வேளை மியூக்கஸ்லஸ் டயட்டில் எனர்ஜி இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி முட்டை ஒரு 2-3 முட்டை கூட சாப்பிடுங்க வேக வச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது, காலையில் எழுந்திரிச்சனையும் டீ காஃபியும் குடிக்கக்கூடாது. டீ காஃபின்றது உடம்புக்கு தேவையில்லாத விஷயம், அது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். டீ காஃபி குடித்தாதான் எனர்ஜி வருது அப்படின்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடில் எனர்ஜி இல்லை, இங்கே உங்கள் உடம்புல கொஞ்சம் எனர்ஜி டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, அது கரெக்டாக சாப்பிட்ணும், கரெக்டான லைஃப் ஸ்டைலை நீங்கள் கொண்டு வரணும். அதை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணுங்கள், டீ காஃபியை நம்பி இருக்காதிங்க. ஸோ காலையில் சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு இல்லை 1.5 ஹவர்ஸ் கழிச்சு வேணால் தண்ணி குடிங்க. நீங்கள் காலையில் நீராகாரமாக சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி தாகலாம் எடுக்காது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு 1 ஹவர், மினிமம் 1 ஹவர் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லஞ்சு தான் சாப்பிடணும், நடுவில் வேறதும் சாப்பிடக்கூடாது. பசி எடுக்காத வரைக்கும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நல்ல சத்தான உணவாக தான் சாப்பிட்ருக்கீங்க, அது உடம்பு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப சாப்பாடு வேணும் அப்படின்னு அது கேட்கும்போது பசின்றது வரும். நீங்கள் அப்போ சாப்பிட்டீங்கன்னா போதும், அதுக்கு முன்னாடி சாப்பிட தேவையில்லை. அப்படி சாப்பிட்டீங்கன்னா டைஜஷனை பாதிப்பீங்க, உங்களுக்கு உடம்புக்கு கரெக்டான சத்துக்கள் கிடைக்காது. பசின்றது வந்தால் தான் எனக்கு தேவை அப்படின்னு உடம்பு கேட்குது, அப்போ மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன், ஜூஸ் தான் குடிக்கிறேன், எதுவும் பண்ணாதீங்க. அது எவ்வளோ சத்தானதாக இருந்தாலும் சரி பசி எடுக்காதப்போ அதை சாப்பிடக்கூடாது. போண்டா, மிச்சர், முறுக்கு, பர்கர், பீட்சா எதை வேணால் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்குவேன், இல்லை ஒரு கஷாயம் குடிப்பேன். அப்படின்னா அது ரொம்ப தப்பு. நம்ம கரெக்டானதை சாப்பிட்றது மட்டும் இல்லை, தேவையில்லாததை இல்லை கரெக்டானதையே தேவையில்லாதப்போ சாப்பிடக்கூடாது. அப்படி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் உடம்பு கரெக்டாக இயங்கும். மத்தியானம் வர்ற பசி உங்களுக்கு நல்லா ஹெவியான பசியாகவே வரும். ஏன்னா அப்போ சூரியன் இருக்கிறதுனால உடம்புல எனர்ஜி அதிகமாக இருக்கும். காலையில் நீங்கள் சாப்பிட்டது கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு,
ஸோ உங்களுக்கு மத்தியானம் நல்லா பசிக்கும். இந்த டைமில் வேணால் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கவங்க பயிர் வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். ரெகுலரான ஃபுட்டில் இருக்கவங்க நீங்கள் அந்த டைமில் மட்டும் நல்லா சாப்பிட்லாம். முட்டை, மீன், கறி எது வேணால் சாப்பிடுங்க. ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். பட் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஸோ இந்த சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு தானிய வகைகள் கம்மியாக இருக்கணும். எண்ணெய், அதுவும் இந்த ஆர்டிஃபிஷியலான எண்ணெய்கள் அதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்புறம் சர்க்கரை அதெல்லாம் இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுங்களை எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்கக்கூடாது. சாப்பிட்டோடனே அப்படியே தூக்கம் பயங்கரமாக தள்ளுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டான சாப்பாடு இல்லை. எக்கச்சக்கமான கார்ப், அப்புறம் சத்துக்கள் குறைவான உணவு, ஜங்க் ஃபுட், அந்த மாதிரியான வகைகளை சாப்பிடும்போது நல்லா தூக்கம் வரும். நல்ல சாப்பாடே சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும். அந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அரிசி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை அதிகமாக சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படின்னா உடம்புல எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வயிற்றில் வெறும் அரிசியோ இல்லை இந்த மாதிரியான தானிய வகைகள் அதுங்களை போட்டு நிறைக்காமல் அதிகமான சத்தான உணவு, சத்தானதுன்னா காய்கறிகள், பழங்கள், இறைச்சியும் சாப்பிட்லாம். ஆனால் இதுங்களை தான் சாப்பிட்ணும். நம்ம ஊரில் என்னென்னா கறி அப்படின்னா ரெண்டு பீஸ் கறி போட்டுட்டு குழம்பு ஊற்றி நிறையா ரைஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. உடம்புல இஷ்யூஸ் இருக்குது, கொஞ்சம் பெட்டர் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அதிகமான அந்த கார்புள்ள போகும்போது தான் தூக்கம் அந்த இதெல்லாம் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த சர்க்கரை அதுக்கெல்லாம் நிறையா இது பார்த்துட்ருப்பாங்க. ஸோ லோ கார்பு உணவு அப்படின்றது நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அதுதான் இதுவும். மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கவங்க பயிர் சாப்பிடுங்க. மற்ற நார்மல் டயட்டில் இருக்கவங்க அரிசி குறைச்சிக்கோங்க. காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ் சாப்பிட்றீங்களாலும் நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க. அரிசி, தானிய உணவுகளை குறைச்சிட்டு மீதி உணவுகளை கொஞ்சம் நிறையா சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பகலில் தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னா அப்புறம் நைட்டு தூக்கம் வராது. ஸோ பகலில் முழிச்சிட்ருங்க, ஏதாவது வேலை பாருங்கள். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்குது அப்படின்னா லைட்டாக வீட்டுக்குள்ளேயே கூட நடங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கனாலே போதும். இல்லை சும்மா வீட்டில் தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை படுத்துகிட்டே பார்க்குறீங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி நடந்துக்கிட்டே பாருங்கள், இல்லை நின்றுக்கிட்டே பாருங்கள். ஏதாவது ஒன்று பகலில் தூங்காதீங்க, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மதியானம் சாப்பிட்டாச்சு, ஒரு 1 hour 1.5 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் வேணா தண்ணி குடிங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க. தண்ணி சாப்பிடும்போது அந்த மாதிரி டைம்லாம் குடித்தோன்னா டைஜஷனை பாதிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 hour கழிச்செலாம் குடிச்சிங்கன்னா அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் அப்புறம் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா கரெக்டாக பசி வந்துடும். ஒரு ஈவினிங் டைம்லாம் பசிக்குது அப்படின்னா ஒரு 6 மணிக்கெலாம் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ கண்ட விஷயங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது, சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா சாப்பிட்டு முடிக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் லைட்டாக வேணால் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாட்டோட டைம்லேயே சாப்பிட்டுக்கோங்க. தனியாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி மிடில் லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் அந்த மாதிரிலாம் குறிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த சாப்பிடும்போதே கூட சேர்த்து சாப்பிட்ருங்க, ஒன்றா சேர்ந்து டைஜஸ்ட் ஆகிடும். பட் முடிஞ்ச அளவு எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அப்படி உங்களுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. ஒரேடியாக நிப்பாட்ட முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க, அதுவே போதும். ஸோ இப்போ ஈவினிங் நீங்கள் ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி வந்துடும். நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு எதுவும் சாப்பிட போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு நல்லா அந்த உணவும் நல்லா சீக்கிரமாக செரிச்சிடும். ஸோ சூரியன் ஒரு 6-7 மணிக்கு மேலெலாம் இருக்காது. ஸோ சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஸோ கரெக்டாக செரிச்சிடும். அடுத்த நாள் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்க வேண்டிய மெத்தட். ஸோ அதுபடி தான் நம்ம இருக்கோம். இதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு பேர் வைக்கணும்னா இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். 1 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன டிப்னா, எப்போ நீங்கள் சாப்பிட்டு முடித்தாலும் மறக்காமல் வாய் கொப்பளிச்சிருங்க. ஜூஸஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே, எதை சாப்பிட்டீங்கனாலும், தண்ணியை தவிர நீங்கள் டீ, காஃபி, சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி,
சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா வாய் கொப்பளிச்சிருங்க. அந்த ஆசிட்லாம் நம்ம பல்லில் ஒட்டிகிட்டு இருக்கோம், அது தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பல் விளக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போங்க. நான் மியூக்கஸ்லெஸ் டயட்லலாம் இல்லை, ஜென்ரலான டயட்டில் இருக்கேன், நார்மலாக இருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நான்வெஜ் சாப்பிட்லாம் தப்பு இல்லை, அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்லாம். பயிறு தானிய வகைகளை ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜு காய்கறிகள் பழங்கள் இதுங்களை நல்லா சாப்பிட்லாம். ஸோ இதுவே போதுமானது. இதில் நீங்கள் சர்க்கரையை எவ்வளோ குறைவாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ கம்மியாக சர்க்கரை யூஸ் பண்ணணும். சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணுறதோ இல்லை பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் மட்டும்தான் சர்க்கரைன்னு இல்லை. இந்த தானிய வகைகள் நம்ம அரிசி பருப்பு அதுங்களையும் அதுவும் குறைக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சிப்ஸ் வாங்குறீங்க, சம்திங் ஏதாவது நீங்கள் கடையில் ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம் இல்லை ஜூஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே சுகரோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் படித்து பாருங்கள். ஸோ ஜென்ரலி சுகரை ஃபுல்லாக குறைக்கணும், எண்ணெயோட பயன்பாட்டை முழுமையாக குறைக்கணும். எவ்வளோ கம்மியாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் அதுங்களை முடிஞ்சளவு கம்மியாக பயன்படுத்தணும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பிஸ்கட் அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்றது நிப்பாட்டலாம். ஸோ எந்தளவு கம்மியாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவு கம்மியாக இதுங்களை பயன்படுத்துங்க. அப்புறம் தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தாகம் இருக்கோ அந்தளவு மட்டும் தண்ணி குடிங்க. ஒன்ஸ் அகெயின், சாப்பிடும்போது குடிக்கக்கூடாது, சாப்பிட்ற ஒன் ஹவர் கழிச்சு வேணால் குடிங்க. உங்களோட தேவைக்கு தாகத்துக்கு ஏற்றளவு மட்டும் தண்ணி குடிங்க. ஓகே, இது எல்லாத்து கூட சேர்த்து வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ ஒரு வேலை செய்யணும். நீங்கள் வீட்லேயே தான் இருக்கீங்க அப்படின்னா வீட்டு வேலைகள் அதெல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு ஒர்க், மென்டல் ஒர்க்கோ ஃபிசிக்கல் ஒர்க்கோ ஏதாவது ஒன்று பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உடம்பு கரெக்டாக இருக்கும், நைட்டெல்லாம் கரெக்டாக தூக்கம் வரும். இல்லை எனக்கு டயர்ட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்காக. வீட்டில் இல்லை எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னா வயசாகிருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சும்மா வாக்கிங் மட்டும் கூட போங்க, வீட்டுக்குள்ளேயே நடங்க, சாப்பிட்டு முடிச்சப்பறம் ஒரு 10 மினிட்ஸ் நடங்க, அது மட்டுமே போதும். ஸோ வேலை நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். சும்மா இருந்தோம்னா தேவையில்லாத பற்றிலாம் யோசிப்போம், நம்மளோட லைஃப்பை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம். ஸோ வேலை ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றளவு கரெக்டான அளவில் அதை செலவு பண்ணுங்கள். ஆனால் அதே நேரத்தில் உடம்பை போட்டு ரொம்ப வருத்தி உருட்டி அப்படிலாம் டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும், இல்லை உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போதுமே அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கு அந்த மாதிரியான டைமில் தான் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இந்த மாத்திரைகளாக இருந்தாலும் சரி இல்லை சித்த மருத்துவம்ன்ற மாதிரியான ஏதாவது சின்ன விஷயங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது எந்த அட்வைஸும் இல்லாமல். ஸோ அதை பண்ணாதீங்க. லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நாடி போக மாட்டீங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இது தவிர மொபைல் ஃபோன்ஸ் டிவி அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஏதாவது புக்ஸ் ஏதாவது படிக்கணும், அப்புறம் விளையாடணும், பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் தனிமை, புக்ஸு அந்த மாதிரி வச்சு நம்மளோட பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு சில டைம்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் ஜென்ரலி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி நான் முன்னாடி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுங்களை பாருங்கள், லிங்க்ஸில் கீழே கொடுக்குறேன். ஜென்ரலாக நிறைய பேர் டவுட் இருக்கலாம், மியூக்கஸ்லெஸ் டயட் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, நம்ம நார்மலான டயட்டில் இது பண்ண முடியாதுன்ற மாதிரி க்வெஸ்சன் கூட இருக்கலாம். ஆனால் அது இருக்குது, இன்னும் மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் நான் என்ன சொல்லி முடிக்கல, டைம் கிடைக்கும்போது அதுங்களை பற்றின வீடியோஸ் போடுறேன். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் டயட்னா அது எல்லோரும் சாப்பிட்லாமா, அது எப்படி என்ன, ஏன் எல்லாருமே பேலன்ஸ்டான டயட் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் ஏன் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு மனசில் ஒரு குழப்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி என்னன்றதை அடுத்த ஒரு சில வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக போச்சுன்னு தெரில. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்கள்.
நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.